உத்தரப்பிரதேச சட்டசபை தேர்தலுக்கான பாரதிய ஜனதா தேர்தல் அறிக்கையை உள்துறை அமைச்சர் அமித்ஷா முதல்வர் யோகி வெளியிட்டனர் அயோத்தியில் ராமாயண பல்கலைக்கழகம் நிறுவப்படும் இரண்டு கோடி பேருக்கு ஸ்மார்ட் போன் டேப்லெட் வழங்கப்படும் அறுபது வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் ஹோலி தீபாவளிக்கு தலா ஒரு கேஸ் சிலிண்டர் இலவசம் வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை விவசாயத்துக்கு இலவச மின்சாரம் படிப்பில் சிறந்து விளங்கும் மாணவிகளுக்கு ஸ்கூட்டர் ஏழைகளுக்கு குறைந்த விலையில் உணவு வழங்கும் அன்னபூர்ணா கேண்டீன் அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட வாக்குறுதிகள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது லவ் ஜிஹாத் என்ற பெயரில் பெண்களை மதமாற்றி திருமணம் செய்தால் பத்து ஆண்டு சிறை ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது கடந்த தேர்தலில் அறிவித்த தொன்னூற்றி இரண்டு சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டும் இந்த முறை முன்னூறுக்கும் அதிகமான இடங்களில் வெற்றி தாருங்கள் என உத்தரப்பிரதேச வாக்காளர்களுக்கு அமித்ஷா வேண்டுகோள் விடுத்தார்